Hello friends, welcome back to the channel. JS Samayal. Iniki tasty ana palkova recipe eppadi pannalanu paaka porom. Vaanga paakalam. Adukku 1/2 liter full cream milk eduthirken. Neenga pasumbal kadacha adhiyum eduthukalam. Ippa ella paaliyum vandu or paathrathai heat panni adhula oothikalam. Ella paaliyum adhula oothittu adhu nalla paal first nalla kaachidalam. பால் நல்லா சூடாயிடுச்சு சூடானதுக்கு அப்புறம் இப்படி நல்லா பொங்கி வரும் அதுக்கு அப்புறம் இப்படி பாலை வந்து ஏதாவது ஒரு கரண்டி போட்டு இப்படி நல்லா mix பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா mix பண்ணதுக்கு அப்புறம் சைடுல வந்து ஆடை படிஞ்சிட்டே இருக்கும் அதெல்லாம் எடுத்து அந்த பாலோட நம்ம mix பண்ணி சேர்த்து சேர்த்து mix பண்ணிட்டே இருக்கணும் நாம ஆல்ரெடி ফুল க்ரீம் milk தான் ஊத்தி இருக்கோம் அது நல்லா திக்கா இருக்கும் அந்த மாதிரி காச்ச காச்ச அந்த மாதிரி ஆடை ஃபுல்லா சைடுல எல்லாம் படிது பாருங்க அதெல்லாம் எடுத்து எடுத்து அந்த பாலோட mix பண்ணிடணும் இதோ இப்ப வீடியோல பாருங்க பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இப்போ நான் ஒரு பெரிய பாத்திரத்துல தான் 1/2 லிட்டர் பால் ஊத்தி அது நல்லாவே நல்லா காச்சிட்டு அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆயிடுச்சு கம்மியாயிடும் பால் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குிறதுனால அத வந்து நான் இப்ப சின்ன பாட்டுக்கு மாத்திறேன் அது வந்து நம்ம செய்யிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இப்ப நான் வந்து சின்ன பாட்டுக்கு மாத்திர்க்கேன் இப்ப இந்த இதல நல்லா கொதிக்க விடுவோம் பாருங்க எவ்வளவு திக்னஸ் அதுலயே தெரியுது நீங்க எவ்வளவு திக்கா எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா வரும் நல்ல திக்கா ஆக ஆக சைடுல ஆட படிஞ்சிட்டே இருக்கும் அத மட்டும் நாம எடுத்து எடுத்து அந்த பால்ல mix பண்ணனும் போ இதல ஏலக்கா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்துக்கலாம் இப்போ 1/2 லிட்டர் பாலுக்கு 1/2 கப் ஜீனி எடுத்துர்க்கேன் இப்போ நீங்க 1 லிட்டர் பால் எடுத்தீங்கனா 1 கப் ஜீனி போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு கூட போட்டுக்கலாம் இப்போ நான் 1/2 கப் ஜீனி வந்து அதுல ஆட் பண்றேன் இப்போ 1/2 கப் ஜீனி போட்டுட்டு அதை நல்லா mix பண்ணிட்டே இருக்கலாம் பாத்திரத்துல எதுவுமே ஒட்டாம கரெக்டா வரதுக்கு ஒரு ஸ்பூன் வந்து நெய் வந்து அதுல ஆட் பண்றேன் அதுல ஆட் பண்ணிட்டு அது நல்லா கலந்துக்கலாம் நெய் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கும்போது இந்த அளவுக்கு உங்களுக்கு வரும் இப்படி வரும்போது நல்ல சைடுல உள்ளதெல்லாம் எடுத்து எடுத்து அந்த பால்ல போட்டுட்டே இருக்கணும் கடையில வாங்குனோம்னா நல்ல ஒயிட் கலர்ல இருக்கும் ஆனா அதுல நிறைய மாவுலாம் கலப்பாங்க நம்ம இதல மாதிரி எந்த ஒரு எதுமே கலக்காம நம்ம பால் மட்டுமே ஊத்தி செஞ்ச பால்கோவா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த வீட்லயே செய்யலாம் எல்லாரும் இந்த பால்கோவா ரெசிபியை வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்மளுடைய பால்கோவா ரெடி ஆயிடுச்சு
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஜெயசமயல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.